ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோ பிளேயர் டூ. ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்ன வர கேம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிசியை விட அதிகமாகவே கன்சோலுக்கு தான் ஃபோக்கஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ நிலைமை தலையில மாறிட்டே வருதுன்னு சொல்லலாம். குறிப்பாக பிசி கேமர்ஸ்க்கு லக் அடிச்சிருக்குன்னு சொல்லலாம். எல்லாரோட கவனமும் பிசி கேம்ஸை நோக்கி தான் இருக்குது. ஸோ இந்த விஷயத்த ப்ரூவ் பண்ணுற விதமாக ஏகப்பட்ட கம்பெனிஸ் அவங்களோட ஏகப்பட்ட டைட்டில்ஸை பிசிக்கு போர்ட் பண்ணிட்டு வராங்க. நான் யாரை மீன் பண்ணுறேன்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே யூபிசாஃப்டோட அடுத்த அசாசின்ஸ் கிரீட் கேமோட ஒரு சில டீட்டெயில்ஸும் கிடச்சிருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதை நீங்கள் பார்க்க முன்னே சேனலுக்கு நியூ கமரா வந்துருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. வெல் கைஸ், பிசி கேம் போர்ட்டிங் இதில் நான் எதை மீன் பண்ணி சொன்னேன்னா சோனியை தான் மீன் பண்ணி சொன்னேன். சோனி அவங்களோட எக்ஸ்க்ளூசிவ் டைட்டில்ஸை இப்போ பிசிக்கு போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அப்படியே எக்ஸ்பாக்ஸை பற்றி தான் பண்ணியிருக்காங்கன்னு நிறைய பேர் சொன்னாலும் சோனியோட கேம்ஸ் எல்லாமே எக்ஸ்பாக்ஸை விட ரொம்பவே நல்லா செல்லான கேம்ஸ். ஸோ அந்த கேம் எல்லாத்தையும் இப்போ பிசிக்கு போர்ட் பண்ணுறது கேமர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. அண்ட் இப்போ இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ட்டிங்க்கு அவங்க அஃபிஷியலாக ஒரு நேமை கூட வச்சுட்டாங்க. அதான் பிளே ஸ்டேஷன் பிசின்னு வச்சுருக்காங்க. இப்படி ஒரு அஃபிஷியலான நேமை அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னும் இதே மாதிரி நிறைய கேம்ஸ் அவங்க போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க கேமர்ஸ். பட் பிளே ஸ்டேஷன் சைட்லேருந்து அவங்களோட எல்லா எக்ஸ்க்ளூசிவையும் இப்படி போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எந்த ஒரு தகவலும் சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் ஓல்டரான கேம்ஸை போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக ஸ்பைடர்மேன் 2018 கேமை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் இப்போ வர கேமர்ஸ் ஹையர் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேம் காட் ஆஃப் வார் தான். சோனியும் இன்னும் கொஞ்ச நாளில் காட் ஆஃப் வார் 2018 கண்டிப்பாக போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக எக்ஸ்பாக்ஸ் தரப்புலேருந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்டு சக்க போடு போட்டுட்டு இருக்கக்கூடிய கேமான ஹேலோ இன்ஃபினைட்டோட மல்டிபிளேயர் மோடை பற்றி கொஞ்சம் பேசுவோம். 2020 ஸ்டார்டிங் டு 2021 எண்டிங் வர ஏகப்பட்ட மல்டிபிளேயர் கேம்ஸை நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னே மல்டிபிளேயர் கேம்ஸே வரலையா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னே வந்த மல்டிபிளேயர் அதிகமாக இதுக்கு காரணம் ஃப்ரீ டு பிளேயா கூட இருக்கலாம். இருந்தாலுமே கேம் நல்லா இருந்தா தான் அந்த கேம்ல பிளேயர் ஸ்டிக் ஆகி இருப்பாங்க. அந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ஹேலோ இன்ஃபினைட் கேமுக்கு நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து நிறுத்தாம இந்த கேமை கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுறது மைக்ரோசாப்ட் சார்பில் இருந்து அந்த கேமுக்கு கொடுக்கப்பட்ட சப்போர்ட் தான் சொல்றாங்க. லாஞ்சிலேயே ஏகப்பட்ட மோட்ஸை கொடுத்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. 4v4 தான் ரொம்பவே சூப்பரான மோடுன்னு சொல்லப்படுது. நான் இன்னும் அந்த கேமை விளையாடல, கேமோட கேம் பிளே தான் பார்த்தேன். நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மல்டிப்ளேயர் கேம்பெயின் ஹிட் ஆனதுனால டிசம்பர் 8 லான்ச் ஆக போற ஹாலோ இன்ஃபினைட் கேமுக்காக நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வழக்கமா ஹாலோ சீரிஸ் ப்ளே பண்ணாதவங்க கூட இந்த கேமை ப்ளே பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கேம் எக்ஸ்பாக்ஸ் கேம் பாஸ் கூட ஃப்ரீயாவே வருது. இனியாவது இந்த ஹாலோ கேமை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததா யூபிசாஃப்ட் தரப்புல இருந்து அசாசின்ஸ் கிரீட பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அத பத்தி இப்போ கொஞ்சம் பாப்போம். இந்த வருஷத்தோட மிட்ல யூபிசாஃப்ட் அவங்களோட இயர்லி டர்ன்ஓவர் லிஸ்ட்டை வெளியிடுறதுக்கு முன்ன அசாசின்ஸ் கிரீட் பிரான்சைஸுக்கான அடுத்த கேமோட அப்டேட்டை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த அப்டேட்ல இந்த கேம் ஒரு லாங் ரன் கேமா இருக்க போதுனும், மேலும் இந்த அசாசின்ஸ் கிரீட் கேம் செட்டிங்ஸ் தான் எங்களோட ஃபைனல் செட்டிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேம் ஒரு மல்டிபிளேயர் கேமாவும் அமைய போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே இந்த கேமை ஃப்ரீ டு பிளேயாகவும் தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளையும் நிறைய விஷயத்தையும் அவங்க அஃபிஷியலாகவே சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்கள நம்பிட்டு இருந்தோம். பட் இப்போ இதில் ஒரு சின்ன கரெக்ஷனை வச்சுருக்காங்க. அது என்னன்னா, இந்த கேமை அவங்க ஃப்ரீ டு பிளேயை விட போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதே மாதிரி அவங்க முன்ன சொன்ன எல்லா விஷயமுமே ஃபேக்காக தான் இருக்குமா, மாற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதை பற்றி கிளியர் கட்டான விஷயங்கள் இன்னும் சொல்லப்படல. குறிப்பாக இந்த கேம் எதுக்கு ஃப்ரீ டு பிளேயை கொடுக்க வேண்டான்னு அவங்க திங்க் பண்ணாங்கன்னா, அவங்களோட இயர்லி டேர்ன் ஓவரை கணக்கெடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது. போன இயர் லான்ச் ஆன அசாசின்ஸ் கிரீட் வால்ஹாலா தான் யூபிசாஃப்டோட செகண்ட் ஹையஸ்ட் செல்லிங் கேம் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஒரு ஹையர ப்ராஃபிட் தர டைட்டிலை எதுக்கு அவங்க விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலேயே அவங்க அடுத்து டெவலப் பண்ண போகிற அசாசின்ஸ் கிரீட் கேமையும் ஃப்ரீ டு பிளேயில் விடாமல் காசுக்கே செல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ டு பிளேயா விடாமல் மணிக்கு செல் பண்ணுறது ஒரு சில பேருக்கு நல்ல விஷயமாவும் தெரியுது.
என்ன இது நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டைரக்டா பாத்தீங்கன்னா கெட்ட விஷயம் தான், பட் மைக்ரோ டிரான்சாக்ஷன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயமும் கூட. ஏன்னா ஃப்ரீ டு பிளே கேம் பொறுத்தவரை அந்த கேமோட பிளேயர்ஸ் கவுண்டிங்க பொறுத்து நிறைய விஷயங்கள் சைக்காலஜிக்கலா மாத்துவாங்க. சோ அந்த விஷயம் பை பண்ணி விளையாடுற கேம்ஸ்க்கு இருக்காது, மேக்சிமம் இருக்காது, எல்லா கேம்ஸையும் சொல்ல வரல. சோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஃப்ரீ டு பிளேல இருந்து கேம் செல் பண்றது நல்ல விஷயம்னு சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை நம்ம உறுதியா சொல்ல முடியாது. மேபி காசுக்கு வித்தாப்புறமும் கூட மைக்ரோ டிரான்சாக்ஷனை கேம்ல இன்க்ளூட் பண்ணலாம். இது அவங்களோட ப்ரீவியஸ் அசாசின் கிரீட் கேம்ஸ்லயே இருக்கிற விஷயம் தான். வாழ்களாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட கிரைண்டிங்கை நீங்க கேம்ல பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா கேம் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக நிறையவே லெவல் மாத்தணும். ஸோ இந்த லெவல் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஷார்ட்கட்டில் நிறைய மைக்ரோ டிரான்சாக்ஷனை நீங்கள் பண்ணுறது மாதிரி வச்சுருந்தாங்க யூபிசாஃப்ட். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேமுக்கும் பை பண்ணிட்டு இந்த மாதிரி அடிஷ்னலாக மைக்ரோ டிரான்சாக்ஷனுக்கும் செலவு பண்ணணுமா நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மாதிரி தெரியுது. இருந்தாலும் அசாசின் கிரீட் கன்னிஸ் செலவு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அடுத்ததா ரீசன்ட் டேஸில் லான்ச் ஆகி மொக்க வாங்கின ஒரு கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ஜிடிஏ ட்ரையாலஜி டெஃபினிட்டிவ் எடிஷன். இந்த கேமை பொறுத்தவரை லான்ச் ஆன தேதியிலிருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. இந்த கேம் லான்ச் ஆகிறதுக்கு ரெண்டு நாளுக்கு முன்னவே ராக்ஸ்டார் அவங்களோட ஸ்டோர்ல இருந்து ஒரிஜினல் ட்ரையாலஜி எடிஷனை தூக்கிட்டாங்க. ஆல்ரெடி இந்த ட்ரையாலஜி எடிஷனை பை பண்ணவங்க எல்லாரும் ரொம்பவே காண்ட்ல இருந்தாங்க. இறங்கின கேமும் நல்லா இல்ல, ஆல்ரெடி இருந்த கேமையும் தூக்கிட்டாங்கன்னு சொன்னதும் நல்லாவே காண்டா இருக்காங்கன்னு சொல்லலாம். சோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தரது மாதிரி திருப்பியும் ட்ரையாலஜி எடிஷனை ராக்ஸ்டார் அவங்களோட ஸ்டோர்ல பிளேஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மேலும் டெஃபினிட்டிவ் எடிஷன் நீங்க பை பண்ணிருந்தீங்கன்னா நார்மல் ட்ரையாலஜி எடிஷன் ஃப்ரீயாவும் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்பாக்ஸ் பிளே ஸ்டேஷனை பொறுத்தவரை அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு இன்னும் சொல்லலை. ஏன்னா அந்த ஸ்டோர்ல இருந்தும் ஒரிஜினல் ட்ரையாலஜி எடிஷனை தூக்கியிருக்காங்க. டெஃபினிட்டிவ் எடிஷன் சொன்னோன்னதான் ஒரு நியூஸ் ஞாபகத்துக்கு வருது. ஜிடிஏ ட்ரையாலஜி டெஃபினிட்டிவ் எடிஷன் மாதிரியே ரீமேக் பண்ணப்பட்ட இன்னொரு கேமும் செம மொக்க வாங்குச்சு. பட் அந்த கேம் இன்னும் லான்ச் ஆகல. அந்த கேமோட சினிமேட்டிக் ட்ரைலர் லான்ச் ஆகும் போதே செம மொக்க வாங்குச்சு. அதுதான் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா சன்ஸ் ஆஃப் டைம். என்னடா இது, ரீமேக் வெர்ஷனை ஒரிஜினல் வெர்ஷனை விட கிராபிக்ஸ் வைஸ்ல ரொம்பவே மொக்கைய பண்ணிருக்காங்க. இவ்வளவு வருஷம் கழிச்சு யூபிசாஃப்ட் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா கேமை கையில் எடுத்திருக்காங்க. அதுல இப்படி ஒரு மொக்கையான கேமை கிரியேட் பண்றாங்களேன்னு கேமர்ஸ் எல்லாரும் அந்த கேமை புறக்கணிச்சாங்க. பட் யூபிசாஃப்ட் மற்ற கம்பெனிஸ் மாதிரி கிடையாது. ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறத விட அவங்களுக்கு லாபமா இல்லையான்னு சொல்லிட்டு தான் பார்ப்பாங்க. அந்த விதத்துல இந்த கேம் இப்ப லான்ச் பண்ணா செமையா பல்ப் வாங்குவோம்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு போல. அதனாலயே இந்த கேம் அண்டர் டெவலப்ல தான் இருக்குது. இப்போதைக்கு நிறைய டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இந்த கேமுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்க. மேலும் இந்த கேமுக்கான அப்டேட்டை நவம்பர் இல்லைனா டிசம்பர் 2020 கொடுத்துருன்னு சொன்னாங்க. இப்போதைக்கு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இன்னும் இந்த கேம் முழுசா ரெடி ஆகல, அடுத்த இயர் வரை நீங்க வெயிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹாலோ இன்ஃபினிட்டிக்கு 343 இண்டஸ்ட்ரீஸ் செஞ்சது தான் ஞாபகத்துக்கு வருது. அவங்களும் இதே மாதிரி தான் கேமோட ட்ரைலருக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இல்லாததுனால வெயிட் பண்ணி அந்த கேமே ரீக்ரியேட் பண்ணிருந்தாங்க. கேமே ரீக்ரியேட் பண்ணாங்கன்னா புதுசா கிரியேட் பண்ணாங்கன்னு அர்த்தம் இல்ல, அதுல நிறைய பாலிஷிங் ஒர்க் பண்ணாங்க. மேபி யூபிசாஃப்ட்டும் பிரின்ஸ் ஆஃப் பெர்சியாவோட ரீமேக் கேம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரீபாலிஷ் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி டைம் எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணி கேம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில மானம் போகாமலையாது இருக்கும். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு இன்னைக்கு சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சேனலுக்கு நியூ கமரா வந்திருந்தீங்க இதே மாதிரி ஏகப்பட்ட கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் சேனல்ல இருக்குது, அதை எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை இதே மாதிரி வேற ஒரு அடிபொளி வீடியோல மீட் பண்றேன். பீஸ்.